இந்த தீர்மானம் என்பது முழுமையாக இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற மாதிரி இல்லாமல் இவர்களுடைய அரசியலுக்காக தங்கள் கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவே கூடாது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதை அவர் மறந்துவிட வேண்டாம். தீர்வை நோக்கி நகர வேண்டும். இந்த நீங்க ஒரு இல்லாத தீர்மானத்துக்கு பேசுறது போகாத ஊருக்கு வழிகாட்டுற மாதிரி. தண்ணி வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. இந்த தீர்மானத்திலே அதையெல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு. நீங்க காவிரி நீர் தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை, நாங்க கர்நாடகம் பக்கம்தான் இருக்கேன்னு சொல்லிருக்க. விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. முழுமையாக விவசாயிகளுக்காக, நீராதார உரிமைகளுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலேயும் உடனே இருக்கும். ஆனால் இந்த தீர்மானம் என்பது முழுமையாக இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற மாதிரி இல்லாமல் இவர்களுடைய அரசியலுக்காக தங்கள் கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இல்ல நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே அவை குறிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கருத்துக்கள் பரவலாக இங்கு பேசப்படலாம், ஆனால் தீர்மானம் எந்த வடிவில் போடப்பட்டிருக்கிறது அதை அவர் படித்தாலே அவர் புரிந்து கொள்வார். இருந்தாலும் ஏதோ அவர்கள் கட்சியை, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து இங்கு பேசிவிட்டதாக ஆதங்கப்பட்டார்கள். நான் அவரை கேட்க வரும்போதெல்லாம் தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவே கூடாது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதை அவர் மறந்துவிட வேண்டாம். எனவே அவர் பேசிய அந்த உரையை நான் பேசியதும் சேர்த்து, அப்புறம் பேசியதும் சேர்த்து அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீக்கி விடுகிறேன். நன்றிமா. நீங்க வந்து அரசியலுக்காக கொண்டு வந்ததுங்கிறத உண்மையிலேயே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அவையில தயவு செய்து அதுக்கு முதல்வர் விளக்கம் சொல்லிட்டாங்க. இந்த தீர்மானத்தை ஆதரித்துக்கலா எதிர்க்கலாங்கிறத மட்டும் சொல்லியாம இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்திலே இம்மாதிரியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னு இதை கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களை பேச விடுதேன். இதை கேட்டு அந்த தீர்மானத்தை நீங்க முதல்வர் வாசித்ததை பாத்தீங்க. எந்த அரசியல் சாயமும் யார பற்றியும் இல்ல. இன்னைக்கு ஒன்றிய அரசுல எந்த அரசு இருந்தாலும் அவங்களத்தான் வலியுறுத்துவாங்க. அதை வலியுறுத்தி தான் முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எந்த அரசியல் சாயம் நீங்களும் நானும் பூச வேண்டாம். இல்ல நீங்க சொல்ற சப்ஜெக்ட் வேற. காவிரி நீர் வேணுமா வேண்டாமா உங்க கொள்கை, உங்க கட்சியினுடைய நிலைப்பாடை மட்டும் சொல்லுங்க போதும். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி நகர வேண்டும். இந்த நீங்க தெளிவா தெரியுது, நீங்க காவிரி தண்ணீர் அவங்க திறக்காண்டாங்கிறதுல உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் கடந்த ஐந்தாண்டு இம்மாதிரி சூழ்நிலை எதுவும் எழவே இல்லையே. அப்படி எப்படி நீங்க எல்லாருடைய தீர்மானம் நேற்றே கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த திருத்தத்தை சேர்த்திருப்போம், அல்லனா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். இன்னைக்கு தனி தீர்மானம் காவிரி நீர் நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஆணையம் சொன்னதுக்கு அப்புறமும் கர்நாடகத்துல தண்ணீர் திறக்கல, திறக்கணும்னு ஒன்றிய அரச வலியுறுத்தி தீர்மானம். உங்க முடிவு மட்டும் சொல்லுங்க. ஒரு இல்லாத தீர்மானத்துக்கு பேசுறது போகாத ஊருக்கு வழிகாட்டுற மாதிரி. தண்ணி வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர், மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் நதிகளை தேசியமயமாக்குவதில் எதிர்ப்பானது அல்ல, உடன்பாடுதான். பொதுமா
பேரவை தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் என்பது முழுமையாக ஒரு தீர்வை நோக்கிய ஒரு தீர்மானமாக இல்லாத காரணத்தாலும் எங்கள் கோரிக்கையான தீர்மானத்தில் இவை எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் இல்லை, இந்த தீர்மானத்திலே அவை எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக. காவிரி நீர் தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை, நாங்க கர்நாடகம் பக்கம்தான் இருக்கேன்னு சொல்லிருக்க நந்தி மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள்.